நேர்க்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சகோதரன் அரகிதாஸ் இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்து வரும் அனைவருக்கும் இந்த காலை நேர வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் படர்தாமரைக்கு ஏதாவது வீட்டு ரெமெடி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சொல்லலாம் நிறைய ரெமெடிகள் சொல்லியிருக்கேன் இதே சேனலில் போய் பாருங்கள் படர்தாமரை ஏன் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னா அதுக்கான தீர்வுகள் ரொம்ப எளிமையாக இருக்கும் படர்தாமரை மட்டும் இல்லைங்க வேலை எல்லா தோல் நோய்களும் வர்றதுக்கு காரணம் தலையில் அழுக்குகள் சேர்கிறதுனால தான் அது என்ன பண்ணுவோம் இப்படி கீறுவோம் இப்படி கீறி அந்த நெகக்கண்ணில் இருக்கிறதுனால அந்த அழுக்குகளை மறந்து என்ன பண்ணுவோம் எதனா ஒரு இடத்துல தேய்ச்சிடுவோம் அந்த இடத்துல உடனே அந்த வைரஸ் ஃபார்மாயி அந்த இடத்துல தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் இது மாதிரி சோரியசிஸ் வரதுக்கு காரணமே தலையில் இருக்கிற வேர்வுகள் அழுக்கு அப்படின்னு தான் இப்படி கீறுவாங்க கீறிட்டு இப்படி தொடச்சுவாங்க இப்படி இப்படி தொடச்சுவாங்க இது தோல் நோய் வரத்துக்கு முக்கியமான காரணம் இது மட்டும் இல்லை தோலுக்கு தேவையான சக்தி இல்லைனாக்க நிச்சயமாக தோல் வரும் தோல் நோய்கள் வரும் அதே மாதிரி உடலில் கழிவுகள் தேங்கியிருந்தாலும் நிச்சயமாகவே தோல் நோய்கள் வரும் ரத்தத்தில் ஒரு வைட்டமின் கெட்டு போனாலும் நிச்சயமாகவே அதாவது இல்லாமல் போனால் கண்டிப்பாக தோல் நோய்கள் வரும் சரிங்களா சரி படர்தாமரை வந்துருச்சு வந்த உடனே என்ன செய்யலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன் வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது உடம்பு ஃபுல்லாக குப்பை மேனையில் ரெண்டு கைப்பிடி வேப்பங்கொழுது ரெண்டு கைப்பிடி மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு சந்தனம் ஒரு கைப்பிடி போட்டு எல்லாத்தையும் கலக்கி அதில் எலுமிச்சை பழத்தை அறுத்து போட்டு அதுவும் முழுசாக வெட்டி போட்டு என்ன பண்ணிட்டோம் எல்லாம் அரைச்சி என்ன பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபுல்லாக பூசிக்கங்க எந்தெந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல பூசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க ஊற விட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் குப்பை மேனி இலையையும் அதுக்கப்புறம் வேப்ப கொழுந்தையும் பிடிங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குளிங்க ஆண்களாக இருந்தால் தலைக்கு சீக்கா பெண்களாக இருந்தால் தலைக்கு சீக்கா ஆண்களாக இருந்தால் உடம்புக்கு சந்தனம் பெண்கள் உடம்புக்கு மஞ்சள் இப்படி தேய்ச்சி குளிக்கலாம் கம்பல்சரி வாரத்துக்கு ரெண்டு முறை குளிச்சுட்டு வரணும் ஒரு முறை பயன்படுத்தின ஆடையை பயன்படுத்தக்கூடாது அதை என்ன பண்ணோம் சுடுதண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிடணும் மாதத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த களிமண் இருக்குது வர ஏரியில் களிமண் அதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரலாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து மேல் பூச்சிக்கு செஞ்சுட்டு வரலாங்க சரிங்களா எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் வேப்ப ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கல்லுங்க எடுங்க வேப்ப ஆயிலும் வெப்பாள ஆயிலும் 100 கிராம் சேர்த்து கலந்து என்ன பண்ணுங்கள் அது அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பூசிட்டு நைட்டில் பூசுங்க காலையில் கழுவிட்டுவாங்க நைட்டில் பூசுங்க காலையில் கழுவிட்டுவாங்க இது சீக்கிரமாகவே குணமாகும் இது வெளிப்பூச்சிக்கு சரி உள்ளே என்ன சாப்பிட்டா சீக்கிரமாக குணமாகன்றத சொல்கிறேன் உள்ளே காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் கோவக்காய் நாட்டு கோவக்காய் இருந்தால் 5 சாப்பிடுங்க ஹைப்ரிட் கோவக்காய் இருந்தால் 10 சாப்பிடுங்க பச்சைதாவே கழுவிட்டு இப்போ கடிச்சு மட்டும் தான் சாப்பிடணும் அது இல்லாமல் நைட்டு படுக்க போகும்போது பீர்க்கங்காய் 100 கிராம் கத்திரிக்காய் 5 லெமன் 1 2 டம்ளர் தண்ணி வெதைப்பழம் தோடு மிக்சியில் போடுங்க தண்ணி ஊற்றி அடித்து புளிஞ்சு எடுத்து வச்சுட்டு மருந்து மாத்திரை ஏதாவது சாப்பிட்றதா நீங்கள் சாப்பிட்டு படுக்க போகும்போது அந்த சாறை கொப்பளிச்சு கொப்பளிச்சு குடிச்சிடுவாங்க இப்போ நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகுனா படிப்படியாக என்ன ஆகுனா அந்த படர்தாமரை முழுமையாக குணமாயிடும் எவ்வளோ நல்லா குணமாகும் அப்படின்னா 48 நாள் போதும் ஒரு மண்டலம் போதும் குணமாயிடும் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் உங்கள் உடல் வாக்கு தகுந்த மாதிரி நோயின் அடிப்படையில் தான் ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியும் உங்கள் உடலுக்கு தான் தெரியும் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு அதே மாதிரி தோலுக்கு தேவையான நீர் சக்தி தோலுக்கு தேவையான அந்த வைட்டமின் தேவை அப்படின்னா அதில் புடலங்காயில் நிறையா இருக்குது காலையில் புடலங்காய் ஜூஸ் 100 கிராம் குடிச்சிட்டு போகலாம் புடலங்காயை நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் முக்கா பாயிலாக பச்சை குடிக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த படர்தாமரை சுத்தமாக இல்லாமல் போயிடுங்க இந்த படர்தாமரை அப்படியே விட்டிங்கன்னா தான் அங்கங்கே கீரி என்னான்னு இவங்க முகத்தில் கையில் காலில் எங்கேயா தேய்ச்சிக்கலாம் அங்கேயும் திருப்பி வர ஆரம்பிச்சிடும் திருப்பி ஒரு டைம் யூஸ் பண்ண துணியை மறு டைம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதை வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சோப்பு ஷாம்பு போடக்கூடாது போடவும் வேண்டாம் அதை வச்சிங்கன்னா இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கும் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் தலைக்கு சீக்கா உடம்புக்கு நான் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்கணும் அது நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் இப்படி பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாகவே படர்தாமரையிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்குங்க சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் நண்பர் சகோதரன் அரகிதாஸ் நன்றி வணக்கம்